What? அழகுன்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பெண்கள் தான். கவிஞர்களும் இதை தான் அழகு என்பது பெண்பால்னு சொன்னாங்க. இப்படி பெண்களை உருவகப்படுத்துகின்ற அழகை தேடி அழகிகளை தேடி ஒரு பயணம் தான் இது. ஃபெஸ்டிவல் எனும் அனைத்துலக இந்திய விற்பனை கண்காட்சி பெருவிழாவின் வழி மலேசியா பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படுகின்ற போட்டி தான் அழகி தேடல் போட்டி. அஜந்தா சூர்யா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் ஏற்பாட்டில் இப்போட்டி நடத்தப்படுது. பன்னெண்டாவது முறையாக நடைபெறும் இந்த பெருவிழாவில் அழகி தேடல் போட்டி கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறுது. இப்போட்டிக்கான போட்டியாளர்களை அடையாளம் காண பினாங்கு, ஜோஹோர், கோலாலம்பூர் என 3 இடங்களில் இதற்கான தேர்வு சுற்று நடந்தது. ~147 போட்டியாளர்கள் இத்தேர்வு சுற்று கலந்து கொண்டாங்க. பலருக்கு இது புதிய அனுபவம் தான். இருந்தாலும் அவங்க தயார் நிலையில வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. பல போட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தாலும் அடுத்த கட்ட தேர்வுக்கு 20 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை. நடுவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு அடுத்த கட்டத்திற்கான போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேருக்கு பிரத்யேகமாக ஒப்பனை பயிற்சி ஒன்று நடத்தப்பட்டது. போட்டியாளர்கள் சொந்தமா தன்னை அலங்காரம் செய்து கொள்ளும் வகையில் முக ஒப்பனை, நகத்தினை அழகுபடுத்துறதுன்னு சில அடிப்படை பயிற்சிகள் அவங்களுக்கு வழங்கினாங்க. அழகு என்பது வெறும் உடலை சார்ந்தது மட்டுமல்ல, அது உளவியலை சார்ந்ததும் கூட. இதை கருத்துல கொண்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களை தலைநகரில் உள்ள மனோவியல் மறுவாழ்வு மையத்திற்கு அழைத்து சென்றாங்க. ஒரு நாள் முழுவதும் அங்கு உள்ளவர்களோட ஒன்றாக இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்க, இது அவர்களோட சமூக கடப்பாடு மீதான விழிப்புணர்ச்சியை அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். போட்டியாளர்களுக்கென மற்றொரு சிறப்பு அங்கமும் இந்த அழகி தேடல் போட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. போட்டியாளர்கள் சேலை கட்டிக்கிட்டு முகத்துல ஒப்பனையோடு பத்துமலையின் 272 படிகளை ஏறி மேற்குகைக்கு சென்று அங்கு புகைப்படம் எடுக்கணும். படி ஏறிய களைப்ப முகத்துல காட்டாம சிரிச்ச முகத்தோட புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க இவங்க. வெறுமனே புகைப்படம் எடுத்தோம் என்றில்லாம நம்ம இந்தியர்களின் கலாச்சார அம்சங்களையும் புகைப்படத்தில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சுற்று பத்துமலை மேற்குகையில் நடந்துச்சு. சுற்றுலா பயணி
நீங்கள் சுற்றி இருக்க கோவில் வளாகத்துல புகைப்படம் எடுத்தது போட்டியாளர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்ததா? இந்த முறை போட்டியாளர்களோட மனத்திடத்தினை சோதிக்கும் வகையில சவால் மிகுந்த சுற்று ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா, போட்டியாளர்கள் சொந்தமாக பிரிக்கில்ஸ் பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு வியாபாரத்தை பற்றிய செய்தி தொகுப்பினை உருவாக்கணும் என்பது தான் அந்த சவால். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, எப்படி தோசை செய்யறதுன்னு கத்துக்க போறோம். Doing my henna design, I'm here with Miss Kalyani. சாரி வகையில பத்தி சொல்றீங்களா? எல்லா எத்தனை வகை இருக்கு அந்த மாதிரி? சாரி வகைன்னு சொல்ல போனா பனாரஸ் பட்டு இருக்கு, காஷ்மீர் இருக்கு, காஞ்சிபுரம் பட்டு இருக்கு. கடையை தேடி கடைக்காரர்களின் அனுமதி வாங்கி அந்த வியாபாரத்தை படம் எடுப்பது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைன்னு நம்ம போட்டியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிலர் பாதிலேயே நம்பிக்கையை கைவிட்டுட்டாங்க, ஆனாலும் பல பேர் இறுதி வர போராடினாங்க. Why is it important? Flowers? Well, when you think about it, when Hindus, there's not even one occasion that we do not use garlands. ஒரு வழியா போட்டியாளர்களுக்கான தேர்வு சுற்றுகள் முடிவடைஞ்சிருச்சு. அதிலிருந்து இறுதி சுற்றுக்கு 12 போட்டியாளர்களையும் தேர்ந்தெடுத்தாச்சு. ஒருத்தருக்கு தான் அழகி என்ற பட்டம், ஆனா இருக்கிறதும் 12 பேர். இவர்கள்ல யார் அந்த அழகி பட்டத்தை வெல்ல போறாங்க? மாடல்ஸ்னா அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்குள்ள தனித்திறமை இருக்கணும், தைரியம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு அழகி, அதாவது ஒரு மாடல். 147 பேர் இந்த ஆடிஷன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இறுதி சுற்றில 12 பேர் தாங்க களம் இறங்க போகிறாங்க. காலையில் 6:30 மணிலேருந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி ஸ்டெப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, வி ஹாவ் டு ஷோ அ குட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் இந்தியன்ல ஸ்டெப் பை ஸ்டெப் மோர் டு இந்தியன் இண்டஸ்ட்ரி போகணும் ஆசைப்படுறேன். In the portila, it's a platform for me as a stepstone for fashion industry, modeling, to you know, enhance my career in this industry. Yeah, that's my expectation. இது என் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மாடலிங் ஃபீல்டில். ஆல்தோ மெடிசன் என் பேஷனாக இருந்தாலும் என்னோட மாடலிங் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ இன்னும் ஸ்டெப் போனோம், மேலே போனோம். ஒரு டாக்டர்வாக வேலை செஞ்சாலும் ஐ பட் டைம் ஐ ரியலி வாண்ட் டு டூ மாடலிங், மேபி சம் ஆக்டிங்கோ. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகப்படுத்து. சிரிச்சிருச்சு, வாய் வலிச்சதுலாம் இருக்கா? எஸ் அப்சலூட்லி. சிரிச்சுட்டே இருந்துட்டு அதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும், லைக் யூ ஹேவ் டு லைக் ஹோல்ட் லைக் தட். ஸோ அட் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் லைக் ஸ்மைலிங் வித் அ டார்க் ஃபேஸ். சம்டைம்ஸ் ரொம்ப சிரிச்சிட்டா ஃபேக்காக இருக்கும், ஃபேக் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் லேர்ன் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
மாடலுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கான்ஃபிடென்ட், கீ வித் அன் ஓப்பன் ஹார்ட். இதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடல் ஆகணும் வந்தேன். மாடல்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லவ் ஹியூமன் கைண்ட் ப்ராஜெக்ட், இதுவும் ஒரு பகுதி, இட்ஸ் அ பார்ட். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? As you said, love கற்றுக்கிட்டேன். லவ் கற்றுக்கிட்டீங்க. அவங்கள பார்த்தோன்னே I was very happy. Actually, நம்ம எப்பயுமே we are complaining about what we have, what we don't have and stuff like that. But we forget to realize there are people who are less fortunate, who don't even have what we have. Oh, it was fun. I mean, அங்க போயிட்டு வித்தியாசமான ஆளுங்களை பார்த்தோம். பிகாஸ் தே ஆர் லைக் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள். அண்ட் தென் வி ஆக்சுவலி மிங்கல் அரவுண்ட் வித் தேம். அவங்க கூட கராஓகே, வி ஹேட் டான்ஸ் செஷன், அண்ட் தென் மக்கான் யூனோ தே வாஸ் ஷோயிங் தியர் டேலண்ட் டுவர்ட்ஸ் அஸ்லாம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கடை போகும்போது எனக்கு தெரியாது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் எங்கேயுமே அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணுல பாருங்கள். ஸோ அங்கே போனோன்னே அவங்களா நாங்கள் நினச்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, நல்லா பேசுனாங்க. எங்ககிட்டேன்னு லைக் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் கேட்டுக்கிட்டாங்க எப்படி வந்து நான் வந்து மாடலிங்லாம் சேரலாமா, எனக்கு கொஞ்சம் கற்றுக்கிறீங்க? நாங்கள் வந்து பத்து கேஃப்ஸில் ஃபோட்டோஷூட் பண்ணோம். அதாவது ஆக மேலே அந்த கேஃப் உள்ள 272 ஸ்டெப்ஸ் ஏறி சாரி கட்டி குரங்கு சேஸ் பண்ணி ஸ்வெட் பண்ணி மேக்கப்லாம் பாத்தி போய் அங்கே சேர்ந்துட்டோன்னே டச்அப்லாம் பண்ணிவிட்டு எஸ் அங்கே போய் ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பயும் குரங்குலாம் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் மேலே போனோடனே ஃபோட்டோஷூட் டைம் வந்து ஃபன்னாக எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரியோட அது படி ஏறினேன். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. விட் ஹேட் யூ எவ்ரி ஒன் ஆஸ் லுக்கிங் அட் அஸ். ஈச் ஸ்டெப் நம்ம வைக்கும்போது யாராவது வந்து படம் எடுக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் இல்லைனா ஓ பிரைடல் நினச்சிட்டு படம் எடுக்கிறாங்க. GIF model search 2014. உங்களுக்கு வந்து சேலஞ்ச் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சேலஞ்ச் எதிர்னு நோக்குனீங்க? ஓகே, என்னோட சேலஞ்ச் ரவுண்ட் வந்து எனக்கு கிடைச்ச டாபிக் வந்து கிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லாரும் ப்ரீஃபீல்ல போயிட்டு நாங்கள் வந்து கடைலாம் தேடினோம். ஸோ நான் வந்து எனக்குன்னு ஒரு கடை தேடிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டேன். ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருந்தேன் போகிறதுக்கு, ரெக்கார்டிங் போகிறதுக்கு. பட் தென் அப்புறம் ரெக்கார்டிங் எல்லாம் வந்தப்போ திடீர்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து அப்பயே நர்வஸ் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ கான்ஃபிடெண்டாக இருந்துடும், திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா மற்றவங்களாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. பிரிக்ஃபீல் வந்து ஃபவுண்டன் பிரிக்ஃபீல் இருக்கு, அங்கேருந்து கேஃப்சி வரைக்கும் தான் வந்து உங்கள் பார்டர். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆர்கிடெக்சர் பாருங்கன்னு அங்கே நிறைய ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. என்னுடைய வந்து 6:00 அந்த கேப்பில் வந்து மழை பேஞ்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, புயல் அடிச்சிச்சு. அப்புறமா தான் நான் வைப்பேன், ஏன்னா ஃபவுண்டன் வந்து ஓப்பன் டோல. ஸோ நான் அந்த மழை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்னுடைய சேலஞ்ச் ரவுண்டே ஆரம்பிச்சிச்சு. GIF model search 2014. குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவலுடைய மாடல் சர்ச் வந்து ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்காக வி பிரசன்ட் யூ அஸ்டானா ஆர்ட்ஸ். நாதர் துர்கா நாதர் துர்கா நாதர் துர்கா நாதர்
ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுவோம். Miss Mohana Priya Sinaraja, our judges for today. Global Indian Festival's GIF's Model Search 2014. Ladies and gentlemen, first round, evening wear. Can we have the first contestant, Rama Vashini Saravanan? Thank you.
Contestant number 7, Stephanie Karen Shashila Nityanandan Pandiraj. Thank you.
and can we have all the models? A big round of applause once again for all the girls. GIF Model Search 2014 பயங்கரமா கலை கட்டிருச்சு, நிறைய கூட்டம், நிறைய சப்போர்ட். இப்போதான் அங்கே முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யார் தான் ஜெயிக்க போகிறான்னு தெரியல, எனக்கே ரொம்ப பரபரப்பாக படப்படப்பாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறவங்கள கேட்கலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், யார் ஜெயிப்பா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கா? நோ ஐடியா, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்காங்க. எது தான் சூஸ் பண்ணுறது தெரியல. என்னோட மகள் இதில் இருக்காங்க, கண்டிப்பாக என் மகளுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அவங்க யார்? வனிதா வசந்தநாதன். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ரமா வாஷினி. ரமா வாஷினி, ஓகே. ஸோ அவங்க ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. It's a talent round. Can we have the first contestant, Rama Vashini Saravanan? Thank you. Okay, முதல் தடவை மேடையில் ஏறுறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சு? ஆக்சுவலி க்ரௌட் பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்னா, யூனோ, யூ ஜஸ்ட் திங்க் யூ ஆர் த யூனோ பிரின்சஸ், யூ கேன் ரியலி டூ இட் வெல். Thank you.
வந்து போன வருஷத்து வெற்றியாளர். இந்த வருஷத்து வரப்போகிற வெற்றியாளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டே ஹம்பிள் ஆல்வேஸ் அண்ட் ஐ திங்க் இட் வில் ஜிஐஎஃப் ஒன் மாடல் சர்ச் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கூட்டிட்டு போகணும்னு நான் நம்புறேன். எப்படி ஃபீல் பண்ணுது இப்போ? இன்னும் பயமா இருக்கா இல்லை ஓகே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோன்னே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டேஜ் கொஞ்சம் போயிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு. Round up in Kodasarala, all the beautiful models with saris.
போட்டியில கலந்துகிட்ட 12 பேர்ல இறுதி கட்ட போட்டிக்கு தேர்வாகும் அந்த 5 பேர் ஜெனி வாங், ஷாலினி வேலுசாமி, வனேசா க்ரூஸ், அலோஷியஸ் க்ரூஸ், வனீசா வசந்தநந்தன், பரமேஸ்வரி அசோக சுகுமாரன். ஓகே, அடுத்து என்ன நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் கோன் பி அ Q&A ரவுண்ட். யா, ஹியர்ஸ் யுவர் க்வெஸ்சன். How did the trainings and the exposure of being on stage today help you with your personal development? Okay, thank you for the question. Would you like me to repeat it? Yeah, sure. Yeah. How did the trainings and the exposure of being on stage today help you with your personal development? Okay, thank you for the question, miss. Welcome. Okay, ellarkum vanakkam. Okay. இந்த ஒரு மாதம் ட்ரைனிங் வந்து உண்மையாலே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு, பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் ரன்வே வாக். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ வில் பி இன் டாப் 18. ஸோ என்னோட மென்டர்ஸ் மிஸ் மலர் அண்ட் மிஸ் ரவிசங்கர் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தே டீச் மீ ஹவ் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மிஸ் மலர் வந்து என்னோட வாக்கிங் ஸ்டைல் அண்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோஷூட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் என்னோட டேலண்ட் ரவுண்டில் கூட எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் பில்ட் அப் மை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். Hi Shalini, you look fantastic. Thank you so much. Okay, the question. As an Indian girl, what is the one value that you would preserve and propagate to the world from your Indian culture? And how would that help Agenda Surya communication? You want me to repeat? Oh, yeah, sure. As an Indian girl, what is the one value that you would preserve and propagate to the world from your Indian culture, and how would that help Agenda Surya communication? Thank you for the question, ma'am. Okay, Indian culture, okay, please allow me to speak in my mother tongue language, mother tongue Tamil. ஒரு இந்திய பெண்ணா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்திய பெண்கள் என்னத்துக்கு பேர் போனவங்கன்னா ஃபேமிலி வேல்யூக்கு பேர் போனவங்க. ஃபேமிலி வேல்யூன்னா அவங்க குடும்பம், குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க குடும்பம் எல்லாமே, அதாவது அன்பு காட்டுறது. ஸோ இது மூலிமா அஜெண்டா சூர்யாவுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஃபேமிலி வேல்யூ இருந்தால் தன்னாலேயே வந்து பில்டிங் ரெப்போ வித் பீப்புள் அது வந்து நல்லா வரும். வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்க. ஓகே, இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ் கல்வி அல்லது மற்ற தாய்மொழி படிக்கிறது வந்து அவசியம் நினைக்கிறீங்களா? ஏன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலாவ் மீ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்பீக் இன் தமிழ். ஓகே, தமிழ் மொழி ரொம்ப முக்கியம் எனக்கு பொறுத்த வரைக்கும். எப்படி என் தமிழ் மொழி தெரிஞ்சுனா, எங்கள் அம்மா வந்து ஸோ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் மாதிரி தான். Even though I'm a Indian, I respect my mother tongue because family comes first, and that is how we come and how we learn about languages. And I believe languages will bring you everywhere, even international, Malaysia, everywhere. Even Tamil, you can grow with it. Thank you. Your question today, it's a bit long, so listen carefully, okay? If you win this model search today, you will carry the responsibility of being a role model to other young girls. What will your advice to them be with regards to competitions like this? Thank you very much.
Okay, firstly, I would like to say, if I win this contest, it is a very big responsibility for me. In any contest you go also, winning the title holds a big responsibility, the duty to carry your client's brand. So the advice that I would like to give to the younger generation that is coming, just be confident and go for it. Make sure you all try out everything, because if you didn't give a try, you will not know what's your limit. So you have to give it a try, and I believe that every Indian is capable to give a try too. And each girls here, they can be here next year. They can also be in the same stage. It is a good platform for everyone working with Agenda Surya Communication. And also, I believe that the advice that I would give is always be a beauty with brain and heart. If you believe that we are in par, or we have the same power as men, yes, then the issue is pretty much okay. But now you believe that there is more power than men we have, then if that is the case, how would you propagate it? Okay, women carry a lot of responsibility, and a family is molded by a woman, a mother. So when a mother molds the family usually listens to the mother, and the children. Oh my God, I'm so sorry, but... Don't worry, you are getting at the right point. கேள்வி பதில் அங்கத்துல எல்லா போட்டியாளர்களும் சிறப்பாகவே செஞ்சாங்க. ஆனா வெற்றியாளரா ஆக போறது யார்? We will start off with Miss Congeniality and the award goes to Naomi Natalia Chandrasekhar. Miss Photogenic and the award goes to Vanisa Vasanthanatha. And again, Miss Popularity goes back again to Vanisa Vasanthanatha. Fourth runner-up, Vanisa Vasanthanathan. Third runner-up, Vanisa Cruz, Aloysius Cruz. Moving on next, the second runner-up, contestant number 6, Shalini Velusamy. இந்த அழகிய தேடல் போட்டிக்கு சிறப்பு வருகையாளரா முன்னாள் துணை அமைச்சர் கோகிலன் பிள்ளை மற்றும் அவரோட துணைவியார் வந்திருந்தாங்க. First runner up, பரமேஸ்வரி அசோக சுகுமாரன, which makes the champion of Global Indian Festival GIF Model Search. Ringgit Malaysia 1000 and a cash voucher of Ringgit Malaysia 8000, and the champion is none other than Jenny Wong. GIF Model Search 2014 வெற்றியாளர்கள் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு? சத்தியம் நினைச்சு கூட பார்க்கல. பிகாஸ் ஆல் த கண்டஸ்டன்ஸ் வர் லைக் ஸோ கேப்பபிள் அண்ட் தே வர் ஆல் ஈக்குவலி குட். எதிர்பார்க்காதது ஒன்று தான், பிகாஸ் நர்வஸாக இருந்தேன், சில தப்புகளும் பண்ணேன் மேடையில் கேட்வாக் அப்போ. கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஐ ஹேட் அன் ஈக்குவல் கான்ஃபிடன்ஸ் ஆன் எவ்ரி ஒன். GIF Model Search